நேற்று சிம்மாசனம், அது மன்னர் சிம்மாசனம். காற்று சிம்மாசனம், இது மக்கள் சிம்மாசனம். வணக்கம் நேர்களே, இது காற்று சிம்மாசனம் நிகழ்ச்சி, கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலைய தயாரிப்பு. காற்று சிம்மாசனம், இது மக்கள் சிம்மாசனம். கடந்த வாரம் நாம் கொங்கு தேசத்து பெண்களோடு ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட அவர்களுடைய கதைகளை எல்லாம் கேட்டோம், அவர்களுடைய மனக்குமுறல்களை எல்லாம் கேட்டோம். மீண்டும் அதே குழந்தைகளோடு இன்றைக்கு நாம் மீண்டும் அதே விருந்தினர்களோடு பாக்குமட்டை பாபு மற்றும் சக்திவேல் இவர்களோடு நாம் இருக்கிறோம். இன்றைக்கும் இந்த குழந்தைகள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கலாம். ரதி, முதல்ல சொல்லுங்களேன், உங்களோட கனவுன்னு நான் பெருசா சம்பாதிச்சு வாங்கணும்னு நினைச்சா ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்கல்ல, விஷ் லிஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி என்ன வச்சிருக்கீங்க? கலகலகலன்னு சொல்லுங்க பாக்கலாம். மேம், இப்ப வந்து நாங்க இப்ப அப்ப வந்து இப்ப வந்து வீடே இல்லைங்க மேம், நாங்க கரண்ட்லயே இல்லைங்க மேம், எப்பயுமே சாலை வீடுதாங்க மேம், வீட்டுல கரண்ட் எல்லாம் கிடையாது மேம். கரண்ட் கிடையாதுமா, நைட்ல எல்லாம் என்ன பண்ணுவீங்க? படிக்கிறது எல்லாமே விளக்கதான் மேம், விளக்கதான் மேம் வச்சு படிப்போம். வந்து வீடு எல்லாம் ஒண்ணு கிடையாது மேம். இப்ப வந்து வீடு வந்து கேஸ்ல போயிட்டு இருக்கு மேம், அதனால இப்ப வாடகை வீடுல வந்து இருக்கோம், ஒரு 6 இயர்ஸா இருக்கோம் மேம். இப்ப வந்து என்னன்னா, நான் நிறைய சம்பாதிக்கணும் மேம், எத்தனை பேர் எங்களை வேணா வேணாம் ஒதுக்கிச்சாலும் அத்தனை பேர் மாதிரி நான் வாழ்ந்து பெறணும். அடுப்பு பெண்களுக்கு அப்பா எங்களை மட்டும் பெற்றுட்டாங்க, அதனால அவங்களுக்காக நாங்க வாழ்ந்தோங்க. அதனாலதான் நிறைய சம்பாரிச்சு எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல வீடு வாங்கி கொடுத்து அவங்களை அதுல உட்காரிச்சு அழகு பண்ணுவோம். என்ன ஜாலியா சின்னது உங்களுக்கு, அழகு ரவீந்திர பேருக்கு ஏத்த மாதிரி அழகா இருக்கீங்க. எல்லா வேலைக்குமே போயிருக்கேன்.
வெறும சினிமாக்கு போறதும் பாட்டு கேட்கறதும் மொபைல்ல இது மட்டும்தான் வேலையா நினைச்சிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா சம்பாதிச்சு கொடுக்கறத வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க எல்லாத்தையும் நீங்களே பண்ணுவாங்க, எல்லாமே பண்றது. அப்பா அம்மா, எங்க அப்பா அம்மா, எங்க அப்பா அம்மா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா மேம். எங்க அப்பா அம்மா எப்படி மேம், அதே மாதிரி எங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க. யாரு வீட்டுக்கு வந்தாலும் சரி வாங்க, தான் பிள்ளை மாதிரி பசங்க வந்தா கூட அவங்க எங்க தம்பி இருந்து இறந்துட்டனால எல்லா பசங்களுமே தான் பசங்களா இருந்துப்பாங்க. நானும் அண்ணன் தம்பியை தான் நான் நினைப்பேன். ஆனா மத்தவங்க கண்ணுக்கு அப்படி தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு யாராவது சின்ன பையன் வந்தா கூட அவனை தப்பா வச்சு பேசுற உலகம் நம்ம இதெல்லாம். ஆனா அந்த மாதிரி யாருக்கும் நல்லா பயப்பட்டு இருக்க மாட்டேன். எதுக்காக நான் பயப்படுமோ, அவன் வந்தா நீ பெண்ணு சொன்னா பெண்ணு, அவன் தப்பா சொன்னா அவன் தப்பா சொன்னா ஆமா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நான் போயிட்டு போயிட்டே இருக்கேன். ஆனா அங்க போய்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் தான். யாரு என்ன சொல்றாங்க ஃபீல் பண்ணிட்டா உட்காந்து கூப்பிடாதுங்க. எல்லாத்தையும் எடுத்து நின்று போறாரு கூலி கம்மிதான் மேம். அன்னைக்கு ஆனா ஒன்பதாவது படிக்கும்போது லீவ்ல போயிருந்தேன். அப்ப ஒரு நாளைக்கு 60 ரூபாய் கொடுங்க. பஸ் காசு 10 ரூபாய் இல்ல 20 ரூபாய் வருமே. அப்ப சேர்த்துதான் மேம், 60 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. இப்ப எனக்கு இப்ப ஒரு வாரத்துக்கு போயிருந்தேன் மேம், 120 ரூபாய் போட்டு கொடுத்தாங்க மேம். தங்க வச்சு படிக்க வச்சு அவங்களை ஒரு பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்போ எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற தெரிஞ்சவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அவங்ககிட்ட இருக்க புக் நோட் எல்லாம் கொடுப்பேன். நான் முடிஞ்சா செய்வேன் மேம். அப்ப வீட்டு பக்கத்துல ரோட்ல யாராச்சும் சாப்பிட முடியாம போயிட்டு இருப்பாங்க, அவங்களெல்லாம் ஒரு ஹாஸ்டல்ல தங்க வச்சு அவங்களுக்கு நல்லா பாத்துக்கணும், அதே ஆசை இருக்குங்க. சின்ன வயசுல நான் டாக்டர்ல டீச்சர் ஆகுன்னு சொன்னாங்க. டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன். அதுவும் இல்லைங்க, டென்த்ல 11th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாட்டி அதுக்கும் தகுந்த. அப்புறம் நிறைய படிக்கணும், நிறைய சாதிக்கணும். வணக்கமா. டார்ச் வீட் கட்டி தரணும், எல்லா ஹோம் அப்ளையன்ஸும் வாங்கி வச்சு அவங்க எந்த வேலையும் செய்ய விடாம நான் பார்த்து செஞ்சு நான் அவங்களை காப்பாத்துற மாதிரி இருக்கணும். எல்லாமே நானே பண்ணணும், அவங்களுக்கு அவங்க எதுவும் பண்ண விடாம அப்படின்னு எனக்கு ஆசை. ரொம்ப அழகா இருக்கு. உனக்குமா ரொம்ப ரொம்ப ஆசை என்னன்னா, எனக்கு வந்து தம்பி ஒருத்தர் இருக்கா, அவனுக்கு வந்து நார்மல் மெமரி கிடையாது. அந்த அந்த மாதிரி கஷ்டம் அவங்களெல்லாம் எடுத்து ஒரு நல்ல பிசினஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் கட்டணும், அந்த மாதிரி நிறைய பேர்த்த எனக்கு பாத்துக்கணும், அவங்க லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. பட் வந்து
இதே அப்பா இருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் பண்ணிருப்பேன். ஆனா அப்பா வந்து என்னால பண்ண முடியாம கிடைச்சு ஒரு நல்ல பிசினஸ் இல்லைன்னா எனக்கு வந்து ரொம்ப மீடியால போகணும்னு ஆசை. இந்த மாதிரி சீரியல்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ஆசை. அந்த மாதிரி போய் என்னால முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் எல்லாம் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் கட்டணும்னு ரொம்ப 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 ஆசை. அது உங்களுக்கு எனக்கு வந்துட்டு அப்பா இருக்கும்போது அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க. அது மீன்ஸ் அங்க அங்க பக்கத்துல இருக்கவங்களாம் அம்மா குஷ்புன்னு இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. நல்ல மேக்கப் போட்டு நல்லா பிரைட்டா. இப்ப அப்பா இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரொம்ப டல் ஆயிட்டாங்க. இப்ப அம்மாவுக்கு என்ன ஆசைனா இந்த ஊர்ல இருந்து படிக்க கூடாது, நிறைய பேர் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அப்ரோச் பண்ணாங்க. பட் அதையும் தாண்டி அம்மா வந்து ரொம்ப இதெல்லாம் இப்ப நிறைய கஷ்டப்பட்டுதான் படிக்க வச்சேன். அம்மாக்கு என்னன்னா எல்லாரும் இருக்கும்போது நம்மளும் வந்து அவங்களுக்கு முன்னாடி ஒரு சொந்த வீடு கட்டி நம்ம இங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. எங்க அம்மா கொஞ்சம் நகை எல்லாம் நிறைய போட்டு பாக்கணும். அம்மாவுக்கு நகை போட்டு பாக்கணும். பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு கனவு. உங்களுக்கு மேலத்தா வாடகை வீட்டுல இருந்து வந்து யாராலையும் சமாளிக்க முடியல. எல்லாருமே வாடகை ஜாஸ்தியா. நாங்க போகும்போது ஃபர்ஸ்ட் 800 கிடைச்சுன்னா 2700 ஆக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் வர வர அப்படியே வாடகை ஜாஸ்தியாக்கி ஜாஸ்திக்கிட்டு போறாங்க. அதனால எல்லாருடைய பொதுவான ஆசையுமே வந்து சொந்த வீட்டுல வாழணும் அப்படின்றதுதான். அதே மாதிரி எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நிலம் வாங்கி வீடு கட்டி அவங்க நல்லபடியா பாத்துக்கணும். என் தம்பி வந்து பாத்துட்டு படிக்க முடியாம போயிடுச்சு. நான் படிக்கிறத பார்த்தா அவனுக்கு ஆசையா இருக்கு. அவனையும் நான் எனக்கு மேல படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதான் நம்ம என்னோட பெரிய ஆசை. வீடு வாங்கணும், அவன் தம்பியை படிக்க வைக்கணும். உனக்குமா? எனக்கு அம்மாவுக்காக இந்த வீடு கட்டி தரணும். அவங்க விளையாட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க ஒரு நாள், நீ படிச்சு வேலைக்கு போயிட்டா. நான் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சனால என்னோட எய்ம் அதான் மீடியாக்குள்ள போகணும், மீடியால நல்லா வரணும் அப்படின்னு விளையாட்ட சொன்னாங்க. சப்போஸ் நீ மீடியால போய் பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னா எனக்கு இந்த 10 விரலையும் 10 மோதிர வைரமா போடணும். திரும்ப கதவரலையும் 10 மோதிர போட்டுக்கணும். பொண்ணு வாங்கி கொடுத்தாங்க, எல்லாத்துக்கும் சொல்லணும். பெரிய பெரிய அடி போட்டுருவாங்க. குஷ்பு வந்து ஆக்டர் குஷ்பு வந்து இங்க ஒரு பதக்கம் வச்சு பெருசா ஒரு மாலை போட்டிருப்பாங்க, அதே மாதிரி நான் வாங்கி போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கிறத அவங்களோட கனவு அந்த வீடு கட்டணும். அது வந்து விளையாட்டா சொன்ன விஷயம், எதிர்பார்த்து அவங்க சொல்லல. ஆனா நான் அதை செய்யணும், நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தோட இருக்கிறது. அதுக்கப்புறம்தான் கல்யாணம். எங்க அம்மா என்னால வேலைக்கு போக முடியாட்டியும் அடுத்து ஸ்டெப் எடுக்கலாம் மேரேஜ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் முடியவே முடியாது. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஜாப்காக. எப்படியாவது நான் உள்ள மீடியாக்குள்ள போகணும். அவங்களுக்கு அவங்களோட அந்த 10 விரல் மோதிர ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கணும். அதான் என்னோட ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. உனக்குமா? எனக்கு வந்து அப்பா வந்து அப்பா இருக்கும்போது வந்து அம்மா ரொம்ப வீட்லயே தான் இருந்தாங்க. அப்பா வந்து ரொம்ப வசதியா வச்சுக்கிட்டாங்க அம்மாவை. எங்க அப்பாவோட சொந்தூர் வந்து ஈரோட்டுக்கு அங்க பக்கம் காங்கேயம் பாளையம்னு சொல்லிட்டு அது ஒரு கிராமம். அந்த கிராமத்துலயே ஃபர்ஸ்ட் டிவி வாங்கினது எங்க வீட்டுலதான் டிவி வாங்கினோம். அப்பா தான் டிவி வாங்கினாரு. ஃபர்ஸ்ட் டிவி வாங்கினது அப்பா தான். கிரைண்டர் மிஷின் எல்லாமே வாங்கின அப்பா தான் ஃபர்ஸ்ட். எல்லாருமே பாத்தீங்கன்னா டிவி பாக்குறதுக்கு எங்க வீட்டுக்கு தான் வந்து உட்காந்து டிவி பாத்துட்டு இருப்பாங்க. அந்த கிராமமே நைட்டான டிவி பார்க்க எங்க எடுத்து வருவாங்க. இப்ப அப்பா போனதுக்கு அப்புறம் அப்பா வித்து வச்ச கடன் எல்லாம் கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அம்மாவுக்கு வந்து ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுல அம்மா உட்கார வைக்கணும். என் அம்மா வந்து எந்த வேலைக்கும் போகாம வீட்டோட அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை. ரொம்ப அழகா இருக்கு. இதுல என்னன்னா நீங்க யாருமே உங்களுக்காகவே யோசிக்கல, ஒண்ணு குடும்பத்துக்காக யோசிக்கிறீங்க, இல்ல சமூகத்துக்காக யோசிக்கிறீங்க. நான் அந்த மாதிரி கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு புடவை வாங்கிக்கணும், எனக்கு நகை வாங்கிக்கணும், எனக்கு வசதி பண்ணிக்கணும்னு யோசிக்கவே இல்லை. பாருங்க, மிகப்பெரிய சிந்தனை. அதுக்கே உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய வணக்கம் சொல்லணும். நிஜமாவே சுயநலம் இல்லாத சிந்தனைன்னு இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப அழகா இருக்குது. இந்த சுயநலம் இல்லாத சிந்தனை இருந்தாதான் சமூகத்துக்காக நம்ம ஏதாவது செய்யணும், திரும்ப கை அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிற ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு உங்க எல்லாத்தையுமே இருக்கு. ரொம்ப அழகான சிந்தனை இந்த வயசுலயே உங்களுக்கு வந்திருக்கிறது. சோ உங்கள்ட்ட ஒரு கேள்வி, உறவுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இத்தனை வயசு எல்லாருக்குமே 24 வயசுக்குள்ளதான் இருக்கும். உறவுன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கீங்க? வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சிருக்கீங்க? உறவுன்னா என்னன்னு புரிஞ்சுட்டு இருக்கீங்க? நேரில் அதை சொல்லுங்க. மேம் நம்ம கிட்ட இருக்கும்போது வருவாங்க மேம். இது எல்லாமே வச்சிருக்கும் போது கண்டிப்பா வருவாங்க. நம்ம கிட்ட ஒண்ணு இல்லாதப்ப அவங்க வரமாட்டாங்க. ஏன் Thank you.
மகிழ்ச்சி பண்ணிட நூறு கொள்வை வீட்டு போலாம் இல்லங்கிறப்ப எப்படிதான் வருவாங்க. அதான் மேம் உறவு இல்லையா? அப்படி நல்ல உறவுகளும் இருக்காங்க மேம், ஆனா எங்களுக்கு பிடிச்ச உறவுல யாரும் நல்லவங்க கிடையாது மேம். இருந்தாலும் எங்க அத்தை ரொம்ப நல்லவங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்க அக்காவோட ஆபரேஷனுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாங்க மேம். அவ்வளவுதான் எங்க அத்தை ஒண்ணுதான் மேம் எனக்கு ஒரு தெரியும். எங்க அப்பாவோட தங்கச்சி மேம் எங்க அம்மா வசதியா வாழ்ந்தவங்க. பிறந்ததுன்னு இல்ல, எங்க அம்மா கழுத்துல ஒரு குண்டூசி கழுத்தை பாத்துக்கிறது கிடையாது மேம். இது ஒண்ணுதாங்க மேம் என்கிட்ட தங்கும். எங்க அம்மா முக்கள் இருக்கிறது இது ஒண்ணுதாங்க மேம் தங்கும். இல்ல கழுத்துல தாலிலாம் அதான் பாத்தது கூட இல்லைங்க மேம். எங்க அம்மா என்ன தாலி, அதெல்லாம் என்ன தாலி, என்ன எங்க இதுல என்ன போடுவாங்கன்னு கூட தெரியாது மேம். அதனால நான் சம்பாரிச்சு ஃபர்ஸ்ட் சம்பளத்துல இப்ப நான் செய்யற வேலையில ஃபர்ஸ்ட்ல எங்க அம்மாவுக்கு ஒரு தாலி வாங்கி கொடுக்குங்க மேம். அதுதான் மேம் என்னுடைய கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும் மேம். அதுதான் மேம் நான் நினைச்சுட்டே இருக்கிற ஃபர்ஸ்ட் கடைகட்டம்தான். சரி எங்க அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் அது வாங்கி போடலாம் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்கிற கிடைக்கிற சம்பளத்துல அது வாங்கி கொடுத்துடலாம். கால் கால் போனாலும் சரி அது வாங்கி கொடுத்துடலாம். 4000 ரூபாய் தான் 4000 ரூபாய் கூட தரமாட்டாங்க. 3700 ரூபாய் தான் தருவாங்க. அதுலயே ஏதோ ஒன்னு செஞ்சு போடலாம். ரொம்ப தம்பிங்களோ மேம் 1500 மேம். அது வந்துச்சு கிஃப்ட் பண்ண அவ்வளவுதான் தங்கம். ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு கல்யாணம் பண்ணும்போது ஒண்ணுமே போடலங்க மேம். ஏன்னா 50 செலவச்சுலங்க மேம். அவங்க கல்யாணம் பண்ணும்போது சொல்லிதான் அவங்க கல்யாணம் அனுப்பி விட்டாங்க. அதனால அவனுக்கும் எதுவுமே பண்ணலங்க. 3100 மேம் அவனுக்கு. அதனால வந்து எங்க அம்மாவுக்கு அந்த மாதிரி செஞ்சு பண்ணுவீங்க. உறவுகள்ல யாரும் வரமாட்டாங்க. நாமளே நம்ம ஃபேமிலி பாத்துக்கணும். நீ சொல்லுமா உறவுன்னா என்னன்னு உணர்ந்து. உறவுனா நம்ம வீட்டுல இருக்கவங்க மட்டும் தான். அம்மா அப்பா தம்பி அக்கா இவங்க எல்லாம் மட்டுமே நமக்கு எப்பவும் உண்மையா இருப்பாங்க மேம். மத்தபடி வெளியே இருக்கவங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க மேம். எல்லாரும் அவங்கவுங்க சுயநலத்தை மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்து நம்ம கிட்ட பழகுவாங்க. உனக்கும் எல்லாத்துக்கும் அதே பிரச்சனை தான் மேம். எனக்கும் அதே பிரச்சனை தான். இருக்கும் போது வருவாங்க, இல்லாத போது வரமாட்டாங்க. எங்க நம்மளை தேடி வந்துருவாங்களோ நம்மளை விட்டு ரொம்ப தூரம் ஒதுங்கி இருப்பாங்க. அதனாலயே ஆனாலும் நமக்குன்னு ஒரு சுயமரியாதையோட முன்னாடி பேசுறாங்களோ பின்னாடி பேசுறாங்களோ தனக்கு என்ன வாழ்க்கை இருக்கோ அதை வாழணும். அதை அவங்க முன்னாடி செழிப்பா வாழ்ந்து கட்டிட்டு போகணும்ன்ற ஒரு லட்சியத்தோட இருக்கணும். இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்களோட உறவுகள் அப்படிதான். எங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்க முன்னாடி நாங்க ஓ இது எங்க பொண்ணுன்னு அவங்க வாயாலேயே சொல்ல வைக்கணும் அந்த அளவுக்கு நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு. எனக்கு வந்து எங்க அப்பா கூட பிறந்தவங்க வந்து எங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. அவங்க வந்து எங்ககிட்ட இருந்துதான் பிடுங்க பார்த்தாங்க. அப்பாவோட ஒவ்வொன்றும் எங்ககிட்ட இருந்து பிடுங்கதான் பார்த்தாங்க. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. அதனால எனக்கு அப்பா வீட்டு சைடு யாருமே பிடிக்காது. அம்மா வீட்டு சைடுல ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. எங்க அம்மாக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அம்மா கூட பிறந்தவங்க எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி இப்ப வரைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு படிப்பு செலவு எல்லாம் அவங்கதான் பாத்துக்கிட்டாங்க. எனக்கு எங்க அம்மா வீட்டு சைடுல இருக்க எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாத்தையும் நல்லா வச்சுப்பேன். நல்லா வச்சுக்கோங்க. நீ சொல்லு. எங்க அக்கா தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். அவங்க படிக்கும்போது எதுக்கு இப்ப உங்க பிள்ளை படிக்க வைக்கிறீங்க, நீங்க இருக்கிற சூழ்நிலைக்கு படிக்க வைக்கணுமா, கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொந்தக்கார எல்லாருமே சொன்னது. நாங்களாதான் அப்படி இருக்க கூடாது, நாங்களும் படிச்சு சாதிச்சு காட்டுவோம், கல்யாணம் வந்துட்டு இப்பவே பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு குறுக்களோட நாங்க குடும்பத்தை காப்பாத்தணும் அதுதான் முக்கிய இதா வச்சு ரெண்டு பேருமே படிக்கல ஆர்வம் காட்டிட்டு இருக்கோம். சொந்தக்காரன் என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் தாங்க. சொந்தக்காரங்க வேஸ்ட் தான். அவங்களுக்கு அதைத்தான் அவங்க சொல்லுவாங்க. நம்மளுக்காக நம் எதுனாலும் எதுவும் கண்டுக்க போறது கிடையாது. நம்மளே ஒரு ஹெல்ப் பண்ணி கேட்டாலும் அவங்க அதையாவது கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால சொந்தக்காரன் அவ்வளோக்கு விரும்ப மாட்டாங்க. உறவுகள் வந்து வரும். இப்ப சுத்தி இருக்கவங்க நல்லதும் நினைக்கலாம், நம்மளை பத்தி கெட்டதும் நினைக்கலாம். அதனால அவங்களை பத்தி கேர் பண்ணிக்காம உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தேடிக்கணும். உறவுகள் வந்து ஒரு கல்யாணம் போய் நோய் வைக்கிறது அது மட்டும்தான் உறவுகளுக்கு. அதாவது பணம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்கிறது வந்து இப்ப வரைக்கும் இந்த ஜென்ரேஷன் இல்ல. ஆனா மதம்ல இருந்திருக்கு. கல்யாணம்னா போய் அவங்க மொய் வைக்கிறது, இவங்க மாத்தி மொய் வைக்கிறது, அது வந்து ஒரு பணம் ஹெல்ப் மாதிரி தான். அந்த விஷயத்துல நான் பாராட்ட நிச்சயத்துல பக்கத்துல வேண்டாம். உறவு வேண்டாம். உனக்கும் உறவுகள் கண்டிப்பா இருக்காங்க. அது வந்து உறவுன்னா என்னன்னு புரிஞ்சு வச்சிருக்காங்க. இது அவங்க வந்து என்னன்னா சந்தோஷமாலும் சரி கஷ்டமாலும் அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச முடியும் உறவுகள் வந்து இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா எங்க அத்தாவை இருந்தப்போ யாருன்னே எங்களுக்கு தெரியாது.
எங்களோட சொந்தக்காரங்களோட சொந்தக்காரங்க. ஆனா அங்கிருந்து எங்களுக்கு அவ்வளவு 2 lakhs அதை வந்து அவங்க கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அது உறவு இருக்கிறதுனால எங்களுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரிதான் வந்து என்ன சொல்றது, வீட்டுல இடமே இல்ல அந்த மாதிரி எங்க அப்பா அவ்வளவு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தாரு. அது ஒரு நல்ல உறவு தானே, கண்டிப்பா உறவுகள் இருக்கு. அது வந்து ஒருத்தவங்களுக்கு வேணா அமையாம போலாம், ஆனா எங்களுக்கு கண்டிப்பா அமைஞ்சு சொந்தத்திலயும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்லயும் சரி கண்டிப்பா ரொம்ப நல்லதான் அமைஞ்சதா இருக்கு. உங்களுக்குமே ரிலேஷன்ஷிப் டிபெண்ட்ஸ் ஆன பீப்புள், அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க. இப்போ இப்ப இங்க இருக்கிறவங்க பொறுத்த அளவுக்கு இப்போ இன்க்ளூடிங் மீ, அதை வந்து என்னன்னா கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பட் நான் வந்து என்னோட லைஃப்ல பார்த்து அமேஸ் பண்ண ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு என்னோட பர்சனல் லைஃப் இல்ல, என் ஃப்ரெண்ட் அவங்க கூட அங்கதான் உட்காந்துருக்கா. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்துட்டு அப்பா அண்ட் அவங்க தம்பி அனுப்பிச்சு அவங்க தங்கச்சி இருக்காங்க, அது மீன்ஸ் அவங்களுக்கு அப்போ அவங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சின்ன வயசுல இருந்துட்டாங்க. அவங்களுக்கு சொந்த வீடு கட்டி கொடுத்து எவ்ரி மந்த் அவங்களுக்கு ஆகிற செலவு, கடையில இருந்து அதாவது மளிகை ஜாமான் எல்லாமே இன்க்ளூடிங் அவங்க குழந்தைங்களோட படிப்பு செலவு எவ்ரித்திங் இவங்க அப்பாவும் இஞ்சி பத்தாம பாத்துருக்காங்க. அந்த மாதிரி உறவுகளும் இருக்காங்க, பார்த்து நம்ம பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகணும். இந்த காலத்துல யாரும் செய்ய மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் 99%. சோ 1% பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த பீப்பிள். இப்ப அவங்க அப்பா இருக்காங்க, அவங்க சித்தப்பா இருக்காங்க, நிஜமா எனக்கு பார்த்து அவ்வளவு ஆச்சுவோம். இப்ப நம்மளும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும், மாமா இருக்காங்க, பெரியமா இருக்காங்க, வந்து பார்க்க மாட்டாங்க. ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வருது, தீபாவளி வருது, பட் அவங்க குழந்தைங்க துணி எடுத்தாங்களா என்ன கூட கேட்க மாட்டாங்க. அடுத்தவங்க பார்க்க யோசிப்பாங்க, பட் ஆனா கேட்க மாட்டாங்க குழந்தைங்க துணி எடுத்தாங்களா என்ன. அவங்க இப்ப கொஞ்சம் நல்லா இருந்தாங்கன்னா திருப்பி நம்ம வீட்டுக்கு வர ஆரம்பிப்பாங்க. பட் டிபெண்ட்ஸ் அப்பான் பீப்புள் நான் சொல்லுவேன், பிகாஸ் அவங்கள வந்து அந்த அவங்க ஹஸ்பண்ட் இல்ல அப்படின்ற கவலையே இல்லாத அளவுக்கு அந்த அவங்க அத்தையை அவ்வளவு சூப்பரா பாத்துக்கிறாங்க. நான் ஆக்சுவலி அவங்க வீட்டுக்கு போயிருந்த 2-3 days அப்பதான் நான் நேரா பார்த்தேன். பெரிய பொண்ணு காலேஜ் படிக்க வைக்கிறாங்க, சின்ன பொண்ணு படிக்க வைக்கிறாங்க, ரெண்டு பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இவங்கதான், தம்பியை படிக்க வைக்கிறது செட்டில் பண்றது எல்லாமே அவங்க. இவங்களுக்கும் 1000 கஷ்டம் இருந்தாலும் அவங்களையும் வந்து சைட் பை சைட் பாத்துக்கிறாங்க. இப்ப லைஃப்ல வந்து நம்ம வந்து யாரும் டிபெண்ட் பண்ண முடியாது, எல்லாரும் சுத்தி இருப்பாங்க, நம்ம என்ன பண்றோம் வேடிக்க மட்டும்தான் பார்ப்பாங்க தவிர நம்ம கூட வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. எல்லாமே அப்படிதான், எல்லாம் வேடிக்கைதான் பார்ப்பாங்க. சோ நம்மதான் வந்து அதை அந்த ஹேர்டுக்கு எல்லாம் இது பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணி நம்மதான் சக்சீட் ஆகணும். அதை வந்து அந்த ரிலேஷன்ஷிப் கூட டிபெண்ட் பண்ணி, ஈவன் மேரேஜ் அப்புறமே வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ஹஸ்பண்ட் டிபெண்ட் பண்ண முடியாது. நம்ம வேலைக்கு போகணும், நம்ம சம்பாதிக்கணும். அவன் மேபி அவங்களுக்கு வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், விட்டுட்டு போகலாம், அதை வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ணக்கூடாது. லைஃப் நம்மளோட தான், நம்ம தான். ரொம்ப தெளிவா சொன்னாங்க, கை தட்டுங்க அவங்களுக்கு. ரொம்ப இருக்கு பாடங்கள் இந்த வயசுலயே. சரி, ஒரு லைட்டர் வெயிட்ல ஒரு கேள்வி, நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும்னு நினைச்சிருக்கீங்க இல்ல? ரொம்ப ரிச்சா இதுதான் என்னோட கனவு, வீட்டுல இல்லாம இருந்திருக்கும், ஆனா வெளியில கடையில நீங்க எல்லாம் பாத்தீங்க டெய்லியே ஹோட்டல் ஒர்க் பண்றீங்க, எந்த ஒரு உணவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு நான் இன்னும் சாப்பிடல அதை சாப்பிடணும் என்னோட கனவா இருக்குன்னு ஏதோ நினைக்கிறீங்க? எனக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும் மேம். எப்போ வாங்கினாலும் எங்க வீட்டுல அப்படிதான், எங்க அம்மா வந்து எங்க அண்ணனுக்கு எங்க அண்ணன் பிரிச்சு வச்சிருவாங்க, இல்லாட்டி சண்டை வரும். இடையில வந்து எங்க அம்மாவோட அக்கா அவங்க எல்லாம் பிரிஞ்சு போன சொந்தமா இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா எல்லாரும் இறந்துட்டாங்க, அக்கா மட்டும் தனியா இருந்தாங்கன்னா அவங்களையும் கூட கூப்பிட்டு வந்து வச்சிருவோம். அவங்க நல்லா சாப்பிடுவாங்க, எனக்கு பொறாமையா இருக்கும். அவ பெரியவ, அவளுக்கு ஒரு துண்டு எச்சா இருக்கட்டும், அவங்களுக்கு கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவாங்க. அதனாலே கோவம் கோவமா நான் நிறைய தடவை சொல்லாம வெளியே சாப்பிட்டுலாம் நினைப்பா, இருந்தாலும் அம்மா அம்மா நினைச்சு பார்த்துட்டு சரி நமக்கு எல்லாம் கொடுத்துட்டு அவங்க சாப்பிடாம இருக்காங்களேன்னு யோசிச்சுவேன். எனக்கு எங்க அம்மாவும் நானும் போய் பெரிய ஹோட்டல்ல உட்காந்து நான்வெஜ் ஐட்டமா ஃபுல்லா வாங்கி வச்சு சாப்பிடுறமோ இல்லையோ அதை கண்ணை கொட்டி கொட்டி பாத்துட்டு, கண்ணை கொட்டி கொட்டி கொண்டு பாக்கணும். ரொம்ப இருந்தது, ரொம்ப உனக்கு பாய் நம்ம அப்படிதான் எனக்கு பெருசாலும் வந்து சாப்பிடணும் ஆசை இருக்கு. எப்படின்னா பருப்பு சாம்பார் கிட்ட தின்னு இருப்பாங்க, உங்களை பார்த்தா ஏதோ சாப்பிடற மாதிரியே தெரியல இருக்கு. இன்னும் பருப்பு சாம்பார் மட்டும்தான் இது பெரிய லெவல்ல எனக்கு எதுவுமே பார்த்தா ஆசை இருக்கு, எதுவுமே சாப்பிட மாட்டேன், கொடுத்தா சாப்பிடுவேன் அவ்வளவுதான். அது மத்தபடி இவ்வளவு சாப்பிடணும் இதுதான் இல்ல, இந்த இது நம்ம அவங்க சொல்றாங்கல்ல ஃபுல்லா நான்வெஜ் ஐட்டம் அந்த மாதிரி பருப்பு சாம்பார், பருப்பு சாம்பார் தான். உனக்கு பாய் எனக்கு வந்து நானும் எங்க அக்கா என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் போயிருந்தோம். போயிருக்கிறப்ப நான் கேட்டது என்னன்னா, இப்ப என்னால சாப்பிட முடியல, பின்னாடி ஒரு காலத்துல வசதி வரும்போது நான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு இதை சொல்லுங்க அப்படின்னு. அப்போ
பருத்து சாம்பார் ரசம் அப்பளம் பொரி எல்லாத்தையும் வச்சு சாப்பிடணும். அழுவாங்க விரும்பே சாப்பிடணும். அரிசி கொடுத்துடலாம், நல்லா கொடுத்துடலாம். உடனே எனக்கு வந்து எங்க அக்கான்னா இப்போ எங்க அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபன் மாதிரி போயிருந்தோம். போயிருக்கிறப்ப அங்க வந்து எங்க அக்கா வந்து பர்கர் ஆர்டர் பண்ணேன், சிக்கன் பர்கர் ஆர்டர் பண்ணேன். அவங்க வந்து சீஸ் சிக்கன் பர்கர் கொடுத்துட்டாங்க, ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அது எங்க அக்கா சாப்பிட்றப்ப அவளோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்து நான் வெளியே எங்கேயும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். நல்லா இல்லையா? சுத்தமா நல்லாவே இல்லை. அதுல ஒருத்தர் வந்து சேவன்ட்டு வந்து பக்கத்துலயே நின்னுட்டாரு, அதை வைக்கவும் முடியாம சாப்பிடவும் முடியாம ரொம்ப திக்கி திணறி அதை சாப்பிட்டுட்டு வந்தா. அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பீஸா அது எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பப்ளிக்ல உள்ள சாப்பிடுவோம். உங்களுக்குமா தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கீங்க. நீ அதை நான் சாப்பிடலாம் கண்டிப்பா நாளாளுக்கு போய் சம்பாரிச்சு நான் வாங்கி சாப்பிடுவாங்க. வெளியில நான் சொல்றது, வெளியில சம்பாதிச்சு இந்த காஸ்ட்லியான இந்த ஐட்டம் நான் சாப்பிட்டு பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸ்ட்ராபெரி பழம் உனக்கு அப்படி ரொம்ப ஒரு ஆசை. எனக்கு வந்து பிசா பிடிக்கும், பட் ஆனா நான் சாப்பிடலன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எங்கிட்ட இல்லைனாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே பாத்துப்பாங்க. எங்கிட்ட எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் எனக்கு அந்த மாதிரி ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ் கழிச்சாங்க. சோ அவங்க கூட வெளில போகும்போது நான் தான் பண்ணணும், இல்லைனாலுமே வந்து ஒரு எப்படி அம்மா கூட எப்படி போறோம் இல்ல தம்பி தங்கச்சி கூட எப்படி போறோமோ அந்த மாதிரி போயிக்கலாம். சோ அந்த மாதிரி பெரிய ஆசை, பட் ஆனா வந்து ஒரு பெரிய ஹோட்டல்ல ஃபேமிலியோட போய் காசு இருக்கா இருக்கான்னு செக் பண்ணாம சாப்பிடணும். ஏதோ ஆர்டர் பண்ணாலும் ஐயோ பின்னா பார்க்காம எவ்வளவு இருக்குன்னு பார்க்காம ரொம்ப இருக்கு. நீங்க கியூட்டா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு பேருக்கு இன்னொரு கனவு வச்சிருப்பீங்கல்ல, என்னோட மிகப்பெரிய பட்ஜெட்டா நான் இதை வாங்கணும் அப்படின்ட்டு பெருசானதுக்கு அப்புறம் நிறைய செலவு பண்ணி இதை வாங்கணும். அது ஒரு ஜுவல்லா இருக்கலாம், இல்ல நகையா இருக்கலாம், இல்ல புடவையா இருக்கலாம், எது அது மாதிரி உங்களுக்கு தோணுது? ரவி நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து அம்மா வந்து அப்பா தான் ஆசைப்பட்டு கேட்பாங்க, எனக்கு அந்த அந்த மாதிரி ஒரு சாரி எடுத்துக்கூடு, அந்த மாதிரி ஒரு சின்ன கம்மல் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க கேக்குறப்ப என்னால அப்பா செய்ய முடியாது, பின்னாடி வந்து நான் என்ன கேட்டாலும் அப்பவே வாங்கி தர மாதிரி அவங்க வச்சு பாத்துக்கோங்க. உனக்கு அம்மா வந்து எப்போ எப்பவுமே அப்பா இருந்தப்பெல்லாம் நைட்டி அந்த மாதிரி போடுவாங்க. அப்பா இல்லாததுக்கு அப்புறம் மத்தவங்க எதுவும் பேசிடக்கூடாதுன்னு பயந்து பயந்து நார்மலா சாரி எங்க போறதுனால மிஞ்சி போனா அந்த 500 ரூபாய் கீழே இருக்கிற சாரியாதான். நானும் சென்னை சிக்ஸ் கூட்டிட்டு போய் நிறைய காஸ்ட்லியா சேலை கட்டுவேன், விலையை பார்த்துட்டு பார்த்துட்டு வச்சுட்டு வந்துருவாங்க. நான் 2-3 டைம் வாங்கி கொடுத்து கடைசியில திருப்பி அந்த சேலை என்கிட்டயே வந்துடும், இது காஸ்ட்லியா இருக்கு ஜமிக்கீலாம் வச்சிருக்கு நீயே கட்டிக்கோ அப்படின்னு அந்த மாதிரியே தான் பண்ணுவாங்க. நான் காசு சேர்த்து வச்சு அம்மா வாங்கி கொடுத்தாலும் அப்படியே பட்டு சாரி அப்படின்றதே தொடவே மாட்டாங்க. ஆனா அப்பா இருந்தப்போ சாரியா வாங்கி அடுக்குவாங்க, இப்ப வந்து அதெல்லாம் மறந்து நார்மலா சாரி கட்டிடுது. எனக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியா 50,000 ரூபாய்க்கு மேல ஒரு சாரி வாங்கி எங்க அம்மாவை கட்டி வெளியே கூட்டிட்டு போனா ஆசை. 50,000 ரூபாய்க்கு உனக்கு எங்க வீட்டுல சாரி தான் மேக் பண்றேன். எங்க வீட்டுல அவ்வளவு கஷ்டப்பட்டு சாரி நான் எவ்வளவு காஸ்ட்லியான சாரி எவ்வளவு ரிச்சா நல்ல நல்ல கலர்ஃபுல்லா நிறைய சாரீஸ் எல்லாம் மேக் பண்ணிருக்காங்க. அப்பா 8 வயசுல இருந்து அப்பா தரீங்கிறாரு, அவ்வளவு அழகா சாரீஸ் எல்லாம் இருக்கும். நாங்க அது சும்மா கண்ணில் மட்டும்தான் பார்க்க முடியும், அதுக்கு டிசைனிங் எல்லாமே பண்ணிருக்கேன் நான், ஸ்டோன் ஒர்க் பண்றது அது எல்லாமே நானே ஒண்ணு பண்ணிருக்கேன். அது நாங்க கண்ணில் மட்டும்தான் பாத்துக்க முடியுமே தவிர இப்ப டேமேஜ் சாரீஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கு வந்து காசு கம்மியா கொடுப்பாங்க. அது வேணா அம்மா வாங்கியிருக்காங்க, ஆனா அவ்வளவு காசு கொடுத்து அது நம்மளால வாங்க முடியுதே நிறைய வாட்டி ஃபீல் பண்ணிருக்காங்க. நீ சம்பாரிச்சு எனக்கு அந்த மாதிரி வாங்கிட்டா அப்ப வேணா நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்க அம்மாக்கு நான் வாங்கி கொடுக்க முடியும், அது எங்க அப்பா நான் இந்த சாரியாவே பார்த்து நான் வாங்கி தரணும். அப்பா நான் இந்த சாரியை வாங்கி அம்மா கொடுக்கணும். வெரி குட்,
எனக்கு வந்து அம்மா வந்து அதாவது அப்பா கதை சொந்த வீடு ட்ரெஸ் அதெல்லாம் பட் எங்க அம்மாக்கு ரொம்ப அது ஒரு தடவை ஃபிளைட்ல போயிட்டு வரணும் சென்னைக்கால ஃபிளைட்ல போயிட்டு வரணும் உனக்குமா என்னோட ஆசை என்னன்னா ஒரு ஒரு கார் வாங்கி நான் என் தம்பி எங்க அம்மா மூணு பேர் போய் அந்த கார்ல இருந்து அதாவது என்ன சொல்றது இறக்கி விடுறது குடி வந்து ஒருத்தர் செவன் டச்சோம் செவன் டச்சுட்டு அப்புறம் உள்ள ஏதாவது ஒரு மால் அந்த மாதிரி போய் எங்க அங்க இருக்க எல்லா கடையிலும் ஒவ்வொரு ஏதாவது ஒன்னாவது வாங்கணும் ரொம்ப ஆசை இது நல்லா இருக்கு உங்களுக்குமா கை ஆப்ரேஷன் பண்ணணும் அது சமயத்து அப்புறம் எங்க அம்மாவுக்கு நல்ல படம் எடுத்து கொடுக்கணும் எங்க அம்மா வீட்டு வேலை போவாங்க அப்ப குடுக்கற அந்த புடவ துணி எல்லாம் கொடுப்பாங்க அதான் நாங்களும் யூஸ் பண்ணுவோம் நிறைய துணி வாங்கணும் துணி வாங்கணும் அப்புறம் அம்மாவுக்கு மக்கள் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து கொடுப்பேன் அப்பாவுக்கு முடிஞ்ச எங்காச்சும் சின்ன வேறையாவது கிடைக்கல மகிழ்ச்சி பண்ணிட கோவை உங்க கை காணுமா கட்டட வேலைக்கு போய் மண் சுமந்து ஹார்டா இருக்கு கைவிடுவோம் படிக்கணும்னு ஆசை கிடைக்குமா ஒரு தாலிக்கொடி தங்கத்துல வாங்கிக்கணும்னு ரொம்ப ஆசையாங்க வாய் விட்டு கேட்டா அது ஒரு கேட்டாங்க அதனால நான் சம்பாரிச்சு என் காசு அவங்களுக்கு ஒரு தாலிக்கொடி தங்கத்துல வாங்கி போறேன் வேற ஒண்ணுமே சொல்ல முடியல சரி எனக்கு உங்கள்கிட்ட கேட்க ஒரு பொதுவான கேள்வி இருக்கு இந்த கோயம்புத்தூர்லதான் திருமணங்கள்ங்கிறது மிக மிக ஆடம்பரமா நடத்துறத நான் நிறைய பாக்குறேன் அதாவது அந்த மின்சாரத்து விளக்குகளுக்கு இப்படி செலவு பண்ணுவாங்களா லட்சக்கணக்குல அப்படின்னு எதுக்கு அது உங்களுக்கு ஏதாவது தோணுதா அது மாதிரி ஏன்னா ஒரு இடத்துல சமூகத்துல இப்படி ஒரு ஏழ்மையான நிலைமை இருக்கு இன்னொரு இடத்துல மிக ஆடம்பரங்களும் நடந்துட்டு இருக்கு இதே ஊர்லதான் நம்ம கையில இருக்கிற காசு எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாம செலவு பண்றாங்க எங்கேயாச்சும் டெஸ்ட் குடுக்கலாம் இப்ப சாப்பிடுற அரிசிக்கே டிமாண்ட் வருது இருக்கிற நேரத்தை விற்காம ஏற்கனவே ஆயிருக்கிற வீடு அது மட்டும் சேல் பண்ணிட்டு அதுவே ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தா போதும் இனிமேல் வீடு கட்டாம இருந்தா நல்லது நிலத்துல இனியாவது கொஞ்சம் அரிசி மிச்சமா இருக்கும் மேம் தெளிவா அதுக்கும் போயிடும் விலவாசியாருக்கும் அது ஒரு காரணம் மேம் வீட்டுல நாங்கெல்லாம் கஷ்டம் மேம் கூப்பிட்டு அரிசிதான் சாப்பிடணும் அவங்க பெண்ண காசு இருக்குன்னு பண்றதெல்லாம் இப்ப எவ்வளவு ரெடி
என்னன்னு கேக்குற அளவுக்கு மாறிட்டு போட்டுருப்பீங்க பாருங்க, காசு செலவு பண்றாங்க அவங்க ஒவ்வொருத்தரும். இப்ப சாப்பாட்டுக்காக என்னென்னமோ பண்றாங்கன்னு சொல்றீங்களா மேம்? அதுக்கெல்லாம் அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாளைக்கு சாப்பாடு, மதிய சாப்பாடு, காலையில சாப்பாடு, சாயங்காலம் சாப்பாடு எல்லாமே பேண்டிட்டு தான் மேம் நாலு பேருக்கு சாப்பாடு போறான்னு சொல்லி வர கெஸ்டுக்கு சாப்பாடு போடுறாங்க. அது வேற, அவங்க சாப்பிட்டுட்டு வாழ்த்துட்டு போறது வேற. நிறைய பேர் அந்த நாள்ல சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும், ஒருவேளை சாப்பாடுக்கே ஒருவேளை சாப்பாடு கிடைக்காதுன்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து செலவுக்கு ஏதாவது என் கல்யாணம் பண்ணிக்கு இத்தனை பேர் நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது நல்லது பண்ணாங்கன்னா அது நல்லா இருக்கும். தேவையில்லாத செலவு இல்ல மேம், அது வந்து அவங்க பர்சனாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணிக்க நாங்க இவ்வளவு செஞ்சிருக்கோம், கடைசி வரைக்கும் சொல்லிக்கலாம் எங்க பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய கல்யாணம், அதை நாலு பேர் இன்னும் நாலு பேர்த்திட்ட பேசும்போது ஓ அவங்க அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு அவங்கள அவங்களே பெருசா காட்டிக்கிறதுக்கு ஒரு விளம்பரம் தான் மேம். அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம்தான். அதுவும் இல்லாம இப்போ அந்த காலத்துக்கட்டத்துல இருந்த கல்யாணம் அதெல்லாம் சடங்குகளும் சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு தெய்வீகமா பார்ப்பாங்க. இப்ப வந்து நிறைய மாறி போச்சு, பஃபே சிஸ்டம் வந்துருச்சு. போய் நின்னு உனக்கு என்ன சாப்பாடு வேணும் அதை பரிமாற கூட ஆள் இல்ல. நிறைய பேர் வந்து அந்த காலத்து ஆளுங்க இல்ல கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் அந்த இலையில போய் சொந்தக்காரவங்க சிரிச்சுட்டு சாப்பிடுறது அது மட்டும்தான் நிறைவான சாப்பாடா இருக்கும்னு நினைப்பாங்க. இப்ப போய் பஃபேல போட்டு சாப்பிடுறதா பேருக்கு கூட நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அதை போய் நம்ம நின்னு போய் பிச்சைக்காரங்க மாதிரி கையை தட்டுல எழுந்திட்டு போய் சாப்பிடறதுக்கு நம்ம சாப்பிடாமே வந்துடலாம். நம்ம வீட்டுல நம்ம தோசை சுட்டு சாப்பிடறது மேல நினைச்சிட்டு வந்துடுறாங்க. நிறைய இடத்துல அந்த மாதிரிதான் நம்ம இருக்கு. இப்ப அதெல்லாம் வீணான ஆடம்பர செலவு, அது அந்த நிமிஷத்தோட அந்த காசு முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் யோசிச்சு வரப்போறதுல. அதே விஷயத்த கோயில்ல வச்சு தாலி கட்டி நாலு பேருக்கு உட்கார்ந்து இருக்க நாலு பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு போட்டா நாலு நாளைக்கு அவங்க பேசிட்டு இருப்பாங்க, நாங்க சாம்பார் சாதத்தோட சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் மாதிரி இப்பெல்லாம் வந்து கல்யாணம் வந்து அவ்வளவு நடக்கிறது இல்ல. சாங்கியம் சம்பிரதாயம் அதெல்லாம் போய் இப்ப கொண்டு போய் ஏதோ ஒரு சர்வீஸ் இருக்கு அதுக்கிட்ட அப்படிச்சுட்டு ரிலேஷன்ஸே பாத்தீங்கன்னா கெஸ்ட் மாதிரி உட்கார்ந்து பாத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ஓடி ஆடி அது இதுன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. ரிலேஷன்ஸ் அம்மா அப்பா எல்லாரும் உட்கார்ந்து பாத்துட்டு எங்கிருச்சு அவங்க கெஸ்ட் மாதிரி அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம வர கெஸ்ட் வந்து நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு தான் வராங்க. நம்ம நின்று ரிசீவ் பண்ணி ஃபர்ஸ்ட் மாதிரி சாங்கம் சம்பிரதாயம் அதெல்லாம் வச்சு பண்ணணும். கல்யாணத்துக்கு ஆடம்பர செலவு பண்றதுன்னா இருக்கவங்க பண்ணுவாங்க, இல்லாதவங்க சிம்பிளா பண்ணிக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றதுக்குமே பண்ணா நல்லா இருக்கும். ஆனா நீங்க சொல்றீங்க இல்ல, இந்த திருமணங்களை பண்ணிக்கிறது உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் தானே, அவங்களும் அந்த மாதிரி மாற்று சிந்தனை இல்லாம இந்த ஆடம்பரங்களுக்கு ஒத்துக்கிட்டு தானே பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த சிந்தனையோட மாற்றம் வர வேண்டியது உங்களை மாதிரியான இளைஞர்கள்ட்ட இருந்துதான் நினைக்கிறேன். இல்ல அது குறிப்பா இந்த ஊர் கொங்கு சமூகத்துல இது அதிகமா இருக்குங்கிறதுனால நான் இந்த கேள்வி உங்கள்ட்ட கேட்டேன். திரும்ப நம்ம முக்கிய விருந்தினர்களை கூப்பிடலாமா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பாக்கலாம். வாங்கயா. தொழிலதிபர் பாபு அவர்கள், தலைமை செஃப் சத்யவேல் அவர்கள், ஐயா ரெண்டு பேருமே பாத்துட்டு இருந்தீங்க திரும்பவும்.
இவங்களோட மாற்று சிந்தனைகள் எல்லாம் என்னன்னு நம்ம பார்த்தோம்ல. இப்போ நீங்க எப்படி அவங்க உற்சாகமான இளைஞர்களா நம்ம சமூகத்துக்கு வழிகாட்டக்கூடிய இளைஞர்களா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்கல்ல? கண்டிப்பாங்க. இப்போ நான் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன, அதாவது சமூக அக்கறையுள்ள ஆசைகள் உங்களுக்கு இருக்கு. இருக்கு. அப்ப என்னன்னா சமூக அக்கறையுள்ள ஆசைகள் வந்து ஆசைகள் மட்டுமல்ல, இதுதான் லட்சியம். அப்ப லட்சியம் தான் ஜெயிக்குமே ஒழிய ஆசைகள் ஜெயிக்காது. என்னன்னா பாத்துட்டீங்கன்னா வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, என்னுடைய கருத்து நான் சொல்றேன், அம்மணி அவளைய சொல்லுச்சு, அதாவது என்னுடைய கை காப் காய்ச்சி போச்சு அப்படின்னு. இந்த காப் கையில காப்பு காய்ச்சி இருக்கிறது வந்து அது உனக்கு பெருமையா இருக்குது, உன்னுடைய ஹெல்த் நல்லா இருக்குது. ஹெல்த் இஸ் வெல்த். அம்மணி சொன்ன மாதிரி பஸ்ல வந்து யாரோ கையை பிடிச்சான் இடிச்சான் பிடிச்சான் பக்கத்துல வந்து நின்னா உங்ககிட்ட அந்த வேலை நடக்காது. ஏன்னு கேட்டா பிள்ளையர் நோங்கி ஒண்ணு அப்படின்னு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கேள்வி வந்துருவான். அந்த பலம் உங்ககிட்ட இருக்கல்ல, அதை நினைச்சு பெருமைப்படும், அதை பாசிட்டிவ் எடுத்துக்க, ஜெயிக்கலாம் தாராளமா இல்லையா. அதனால நம்ம என்னன்னா இப்ப போயிட்டு இருக்கிற பாதை வந்து இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னா இது இந்த வழிகளை நீங்க தாங்கித்தான் ஆகணும். அதனால இது வந்து நீங்க கவலையா எடுத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளுக்கு நான் ஆரம்பத்துலயும் சொன்ன மாதிரி இது நம்மளுக்கு படிச்சு நடந்துட்டு இருக்குதுல, இது நான் பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற நீங்க தைரியமா போங்க, நிச்சயமா ஜெயிச்சிருவீங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து எல்லாருமே நம்பிக்கை விட்டுலாம் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். இப்போ அரசாங்கத்துல வந்து என்ன நடக்கணும்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கத்துல நிறைய திட்டங்கள் இருக்குது, அரசாங்கத்துல நிதியுதவிகள் கிடைக்குது, வங்கிகளிலும் நிதியுதவிகள் கிடைக்குது. நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி கிளியர் விஷன், தெளிவான பார்வையோட போங்க. உங்களுக்கு எது பிடிச்சதோ அது செய்யறதுக்கான கடன் திட்டங்களை பெறுவதற்கு நீங்க தெளிவா போனீங்கன்னா தான் வங்கிகள் கடன் கொடுக்க தயாரா இருக்குது இன்னைக்கு. அதனால வந்து அரசாங்க நிதியுதவிகளை பத்தியும் தெரிஞ்சுக்கணும், அரசாங்க திட்டங்களை பத்தியும் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது வெப்சைட் வந்துருச்சு, பேப்பர்ல வருது, நியூஸ் வருது, நிறைய பேர் இன்னைக்கு அரசாங்கம் வந்து உதவி செய்யறதுக்கு காத்திருக்குது. தயவு செய்து அதையும் புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாம் நிறைய பேர் வந்து பேங்க்ல போன லோன் கொடுக்கறது இல்ல, அரசாங்கத்துக்கிட்ட போனா வேலை நடக்கிறது இல்லைங்கிறதெல்லாம் வந்து என்னைய பொறுத்த அளவு அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. சரியான நபர்களை சரியான திட்டங்களுக்காக அணுகுனீங்கன்னா, அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அரசாங்கம் வந்து நம்மளுக்காக தன்மை இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த நேரத்துல எனக்கு உங்கள்ட்ட ஒரு கேள்வி, சுய உதவி குழு நிறைய வச்சு நீங்க நடத்திட்டு இருக்கீங்க, இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது செய்யலாமா? கண்டிப்பா பண்ணலாங்க மேடம். இப்ப வந்து நாங்களும் வந்து கைவினைப் பொருட்களுக்கான பயிற்சி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அரசாங்க நிதியுதவிகள் எப்படி வாங்குறது, அரசாங்கத்துல இருந்து மானியம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நாங்க தெளிவா சொல்றோம். இதை பத்தி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க எங்களை அணுகுனீங்கன்னா அதற்கான நிதியுதவிகளோ அல்லது அந்த பயிற்சி முறைகளோ கத்துக் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். எங்க நிறுவனம் செய்யறதுக்கு காரணம் எல்லாரும் இவங்க வேலை வேணுங்கிறாங்க, ஆனா இவங்க 1000 பேருக்கு வேலையை உருவாக்கி கொடுக்கலாம், அதிபர்களா உருவாங்க ஐயா சொல்றாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, நீங்க போய் எதுக்கு கை நீட்டி வாங்கணும் சம்பளத்தை, நீங்க 10 பேருக்கு சம்பளம் கொடுங்கன்றாருல்ல, நிச்சயமா ஐயா அந்த மாதிரி மென்டாலிட்டிக்கு வாங்க. நான் வந்து வேலைக்கு போய்தான் கஷ்டப்பட்டு இருப்பேன், நீங்க அதை விட்டுருங்க, நான் 10 பேருக்கு வேலை கொடுப்பேன், அந்த அந்த மனோபக்குவத்துக்கு நீங்க வரணும். வெரி குட். மகிழ்ச்சி பங்கிட கொள்வை. இந்த சமையல் மூலமா மகிழ்ச்சி பங்கிட கொள்வை. இந்த சமையல் மூலமா இவங்க ஒரு தொழிலதிபர் ஆகிறதுக்கு உங்களால என்ன உதவி செய்ய முடியும்? உங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து கேட்டரிங் டெக்னாலஜின்னு ஒரு இது இருக்கு. நீங்க பிஎஸ்சி பிகாம் இதெல்லாம் படிக்கிறதுக்கு இந்த கேட்டரிங் டெக்னாலஜி வந்தா குறைந்த இதுதான், குறைந்த பணம் வசதி தான் இருக்கிறது. நீங்க அந்த இது எடுத்துட்டீங்கன்னாக்கா
உங்களுக்கு கைத்தொழில் உங்களுக்கு பின்னால ஃபியூச்சர் இருக்கு. யாரையும் நம்ப வேண்டாம், நம்ம சொன்ன மாதிரி எந்த ஹஸ்பண்ட் நம்ப வேண்டாம். உங்களுக்கு நீங்க தனியா கேட்டரிங்ஸ் நடத்தலாம். இன்னைக்கு வந்து ஒரு ஜாம் வயிறுக்கு வரைக்கும் சாப்பாடு வந்து முக்கியம். அது எங்க இருந்தாலும் சரி, இந்த சின்ன ஹோட்டலா இருக்கட்டும் பெரிய ஹோட்டலா இருக்கட்டும், அது வந்து அந்தந்த வசதிக்கு தகுந்த மாதிரிதான். இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போறாங்கன்னாக்கா அவங்க வசதிக்கு போறாங்க, சின்ன ஹோட்டலுக்கு போறா மிடில் கிளாஸ் போறாங்க, இன்னும் சின்னது அது கீழே போறாங்க. அந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி ஒரு கேட்டரிங் டெக்னாலஜி நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு கப்பல்ல போகலாம், கப்பல் ஃபைவ் ஸ்டார் மாதிரி ஒரு 2000 பேர் இருக்கிற கப்பல்ல போகலாம். அதாவது வெளியூர் அப்ராத் அந்த மாதிரி துபாய் ஃபாரின் அந்த மாதிரி போய்க்கலாம். ஆனா நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஆனா ஹார்ட் ஒர்க் கேட்டரிங் டெக்னாலஜி வந்து சமையல் கத்துக்கிற வரைக்கும் தான். நம்ம சொன்னாங்க சித்தாள் பண்ணும்போது கை கொப்ப வச்சிருந்தேன், கேட்டரிங் பண்ணும்போது இருக்குது கடை சூடும் ஆயுள் சூடும் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் மீறி தான் நாங்களும் இந்த மாதிரி மேல வர வாழ்க்கையில வெற்றி பெறுவோம். அதனால இந்த வலும்புகள்லாம் தழும்புகள்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில வெற்றியின் அறிகுறி தான். இதெல்லாம் நீங்க வந்து வருத்தப்பட்டுக்க வேணாம். அதெல்லாம் நீங்க இந்த கேட்டரிங் டெக்னாலஜி எடுத்துட்டீங்கன்னா சிம்பிளா ஒவ்வொருக்கும் ஒரு தொழில் இருக்கு, சமையல் தொழில் நீங்க என்ன வேணும் பண்ணலாம். அதனால நீங்க அந்த மாதிரி கேட்டரிங் டெக்னாலஜி எடுத்தீங்கன்னா ஈஸியா பண்ண, நீங்க வந்து இவ்வளவு வேணும் 50,000 பணம் கொடுக்கணும் 1,00,000 பணம் கொடுக்கணும்னு அந்த மாதிரி தேவையில்லை. நீங்க சில பிளஸ் டூ முடிச்சாவே போதும், நீங்க 1 இயர் கோர்ஸ் படிக்கலாம், கிராஃப்ட் கோர்ஸ் படிக்கலாம், 6 மந்த் 3 இயர்ஸ் டிப்ளமா படிக்கலாம், உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி படிக்கலாம். 6 மந்த்ஸ் கோர்ஸ் பேக்கரி எடுக்கலாம், சிறு தொழில் பள்ளி பேக்கரி எடுத்து உங்க பேர் என்ன சக்தி பேக்கரி கூட போட்டுக்கலாம், யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்ல. இப்ப என்ன பொறுத்தவரை சக்தி கூட சக்தி கேட்டரஸ் போடலாம், சக்தி பவன் போடலாம். அந்த மாதிரி இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு நானும் இந்த மாதிரி உங்களை மாதிரி தான் கஷ்டப்பட்டுதான் வந்து. சரி, இங்க எல்லாருமே தொழில் அதிபர்களா பின்னாடி வருவாங்க, பின்னாடி வருவாங்க நம்பிக்கையோட தைரியமா இருக்கலாம். ஐயா நீங்க வந்து இப்ப நம்ம பேசினாங்க இல்ல இத்தனை தொழில்கள் இத்தனை குழந்தைகள் பேசினாங்க, அதுல மிக சிறப்பா பேசின ரெண்டு பேருக்கு நம்மளோட விளம்பரதாரர் கொடுக்கின்ற ஒரு பரிசை கொடுக்கணும். அது யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோ. கைப்பற்ற மாத்திரம் ரவி ஐபிஎஸ் நேர்களே, மிகவும் அற்புதமான பொருள் பொதிந்த அனுபவ மொழிகள் நிறைய வந்து சேர்ந்த ஒரு காற்று சிம்மாசனம் 2 வாரமாக நிறைவடைந்தது. மிகவும் பல இந்த கருத்துக்களை எல்லாம் ஒவ்வொருவரும் மனதிலிருந்து பேசினார்கள், அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து பேசினார்கள் என்பதுதான் நிஜம். எனவேதான் இந்த கதைகள் எல்லாமே நம் கண்ணீரை சுரண்டி பார்த்தன, நம் மனதை நெகிழ வைத்து பார்த்தன, நம் வாழ்க்கையின் அர்த்தத்தை இன்னமும் ஆழப்படுத்தி பார்த்தன என்று நிச்சயமாக சொல்ல முடியும். இங்கே பேசிய அத்தனை குழந்தைகளும் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு நம்முடைய பொதிகை தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது காற்று சிம்மாசனம் நிகழ்ச்சி, கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலைய தயாரிப்பு. காற்று சிம்மாசனம், இது மக்கள் சிம்மாசனம். நேச்சர் சிம்மாசனம், அது மன்னர் சிம்மாசனம். காற்று சிம்மாசனம், இது மக்கள் சிம்மாசனம். நேற்று சிம்மாசனம், அது மன்னர் சிம்மாசனம். காற்று சிம்மாசனம், இது மக்கள் சிம்மாசனம்.